ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ஓசிஸோட டஸ்டிட் பவுடரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டஸ்டிட் பவுடர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எப்போல்லாம் யூஸ் பண்ணணும், டஸ்டிட் பவுடர் வந்து தேவையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ரிவ்யூஸ் வந்து சொல்லலாம் அப்படிங்கறக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ டஸ்டிட் பவுடரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ இதோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியன் பிரைடுக்கு இந்த ஓசிஸ் தான் மோஸ்ட் ஆஃப் மேக்கப் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஓசிஸோட ஸ்கவர்கிராஃப்ட் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வர டஸ்டிட் பவுடர். ஸோ இதுலேயே வந்து போட்டிருப்பாங்க. இதோட ஹோல்டிங் பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ வந்து இதுதான் இதோட குவான்டிட்டி, இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 50 பிரைட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஐ மீன் வந்து இப்போ சவுத் இந்தியன் பிரைடு வந்து பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும், மற்றபடி வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 25 மேலே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து குவான்டிட்டி இருக்கும். ஸோ வந்து இது மினிமலாக தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுடர் மாதிரி கொட்டி வந்து யூஸ் பண்ணிடுவாங்க, பட் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிடக்கூடாது. லைட்டாக தான் வந்து நம்ம இது யூஸ் பண்ணணும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நார்மலாக வந்து ஹேர் எடுத்துக்கிறோம். நம்ம ஹேர் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பஃப் வைக்கிறதுக்காக பேக் கோம் பண்ணுவோம் இல்லைங்களா. பேக் கோம் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம வந்து பஃப் வைக்க மாட்டோம். ஸோ நான் இப்போ வந்து டஸ்டிட் பவுடர் வந்து இல்லாமல் நான் ஒரு பேக் கோம் பண்ணுறேன். ஸோ இந்த ஹேர் வந்து ரொம்ப சில்கியாக இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் பேக் கோம் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹேர் எடுத்துட்டு ஓகே. ஸோ இதான் பேக்கும். ஓகே, நம்ம பேக்கும் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டஸ்டிட் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணல, நார்மலாக வந்து ஹேர் எடுத்துட்டு பேக்கும் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது டஸ்டிட் பவுடரை வச்சு நம்ம பேக்கும் பண்ண போகிறோம். டஸ்டிட் பவுடரை வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஸ்கால்பில் படுற மாதிரி என்றைக்குமே அப்ளை பண்ணக்கூடாது. எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி மோஸ்ட்லி வந்து ஸ்கால்பில் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, இல்லை அப்படின்னா ஹேர் டேமேஜாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இப்போ பேக் கோம் பண்ணுறதுக்கு தின் ஹேர் தான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இதுக்கு வந்து திக்காக தான் எடுத்தோம், பட் இதுக்கு நான் தின்னாக தான் எடுத்திருக்கேன். நான் எடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து டஸ்ட்டு ஜஸ்ட்டு உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து இப்படி லைட்டாக டேப் டேப் பண்ணால் போதுமானது. இப்படி பவுடர் மாதிரி அடிச்சிங்க அப்படின்னா நிறையா வந்து கொட்டிடும். ஸோ லைட்டாக ஃபிங்கர்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு டஸ்டிட் பவுடர் வந்து வந்து விழுந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா விழுந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துட்டு ஒன்றுமே பண்ணலாம், லைட்டாக தான் நான் ப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேவா, லைட்டாக ப்ரெஷ் பண்ணுறேன். இப்போது இந்த பேக்கும் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது பாருங்கள், விட்டுட்டோம். ஸோ இதையும் நான் அப்படி தான் விட்டேன், பட் வந்து இதோட ஸ்டிஃப்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதோட ஸ்டிஃப்னஸ் அந்த மாதிரி இருக்காது. அண்டு வந்து இந்த பேக்கோம் வந்து சீக்கிரமாக நம்ம ஈஸியாக ரிமூவ், இப்போ நம்ம இந்த மாதிரி சீவுறோம் அப்படின்னா இந்த பேக்கோம் என்ன பண்ணிடும், ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ நம்ம என்ன தான் வந்து பேக்கோம் பண்ணாலும் அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கிடைக்காது. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம டஸ்டிட் பவுடர் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து அந்த இது வந்து ஃபினிஷிங் வந்து கிடைக்காது. ஸோ டஸ்டிட் பவுடரை வந்து யூஸ் பண்ணனால வந்து பேக்கோம் ஸ்டிஃபாக இருக்கும், நல்ல ஹேருக்கு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த ஹேர் ஸ்டைலை ஈஸியாக கொண்டு வர முடியும். ஓகே, நம்ம இது வந்து திக் ஹேரில் பண்ணணும், அது ஒன்றுமே இல்லை. நம்ம தின் ஹேரில் பண்ணாலும் எவ்வளோ ஸ்டிஃபாக நிற்கிது பாருங்க. ஸோ இதையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்க, நான் இதை கோம் பண்ணுறேன், அவ்வளோ சீக்கிரம் எனக்கு இந்த பேக் கோம் வந்து ரிமூவ் ஆகி வராது. இப்போ நான் அதை கோம் பண்ணுறப்போ நான் இப்படி இப்படி இழுத்தாவே வந்து நார்மலாக வந்து வந்துச்சு. இதை நான் கோம் பண்ணுறேன் இங்கே பாரு, பட் வந்து எனக்கு பேக் கோம் வந்து சீக்கிரமாக ரிமூவ் ஆகலை. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி டஸ்டிட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொரமரப்பாக ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும், பட் வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறப்போ வந்து அது நார்மலாக வந்து ரிமூவ் ஆயிரும், நோ ப்ராப்ளம்.
டஸ்டிட் பவுடர் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து யாராச்சுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எனக்கு, நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி விட்டுறேன். யாருக்கு வந்து இந்த டஸ்டிட் பவுடர் வந்து தேவைப்படுதோ அவங்க வந்து தாராளமாக நம்ம கிட்ட வந்து வாங்கிக்கலாம். இது வந்து கம்மியான ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 750 வரும். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. நீங்கள் வந்து எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ இந்த டஸ்டிட் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணுறப்போ ரொம்ப ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வைக்கிற பஃப் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், நேச்சுரலாக லுக்காக அழகாக இருக்கும். இப்போ டஸ்டிட் பவுடர் யூஸ் பண்ண மாதிரியே நமக்கு வந்து வெளியே வந்து தெரியவே தெரியாது. நீளமான தலையில் வந்து டஸ்டிட் பவுடர் யூஸ் பண்ணாதீங்க, அது பண்ணவே கூடாது. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிஃப்னஸ் கிடைக்காது. ஸோ தலை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து காஞ்சிருக்கணும் மெயினாக. அண்ட் வந்து நல்லா வந்து கோம் பண்ணி எழுத்துட்டு நம்ம வந்து எப்போ பேக் கோம் பண்ணுவோமோ அப்போ மட்டும்தான் இதை யூஸ் பண்ணால் போதுமானது. ஸோ உங்களுக்கு வேணும் ஹேர் ஸ்ட்ரக்சருக்கு அப்படின்னா ஹேர் ஸ்டைல்ஸில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது அவங்களுடைய ஓன் இண்டிவிஜுவல், என்ன தேவைப்படுது எங்கே தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம ஹேர் ஸ்டைல் கிளாஸ் பண்ண நான் சொல்கிறேன். ஸோ அப்போ கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.